இந்த இடம் எவ்வளவு அற்புதமா இருக்குது. ஏ பசங்களா, கடலுக்குள்ள ரொம்ப தூரம் போகாதீங்கடா. கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்ட போனா அதோ அந்த மலை மேல போயிருப்பான். இப்ப வந்துருவான். என்ன நடக்குது? என்ன செய்யணும்? பண்ணுவீங்களோ தெரியாது. என்ன செய்யணும்? இப்ப எல்லாரும் சைலண்டா போய் தூங்குங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே காப்பாத்த சிவா வருவான். அதாவது நான் வருவேன்னு சொல்ல வந்தேன். என்ன எழுப்பி விடுங்க. அந்த லைட் ஹவுஸ் பாத்தீங்களா? ஏதோ லைட் எரியற மாதிரியே இருக்கு. இந்த நேரத்துல அங்க யார் இருப்பா? அங்க பாருங்க, லைட் பிளிக்கரிங் ஆகிட்டே இருக்கு. ஒருவேளை அங்கிருந்து யாருக்கும் சிக்னல் தராங்களோ. வாங்க அங்க போய் என்னன்னு பாக்கலாம். ஹாய் ஹாய்,
நீங்க எல்லாரும் இந்த ராத்திரி நேரத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? தூங்குங்க, போங்க, சீக்கிரம் போங்க. சார், அந்த ரிப்பேர் ஆன லைட் ஹவுஸ்ல நாங்க லைட்ட பார்த்தோம், அங்க யாருக்கோ சிக்னல் தராங்க. நிச்சயமா அங்க என்னமோ நடக்குது சார். என்னப்பா நீ, எப்ப பார்த்தாலும் இந்த பையன் இப்படியே எடாகுடமா பேசிக்கிட்டு இருக்கானே. இப்ப அங்க போய் வர பாக்கணுமா? உங்களை மாதிரி ஒரு தைரியமான இன்ஸ்பெக்டர் எங்க சைடு இருக்கும் போது நாங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லையே. சிவா, செடி கொடிய வச்சு யாரோ ராஃப்ட் பண்ணிருக்காங்கப்பா. அப்படின்னா அந்த லைட் ஹவுஸ்ல யாரும் இருக்காங்கங்கிறது நிச்சயமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதான் போனா போகட்டும் சிவா, அவன் போறான் வரான். அதுக்காக நான் பயந்துட்டேன்லாம் நினைக்காத, எனக்கு நல்லா தூக்கமா வருது. இந்த நேரத்துல போய் டிஸ்டர்ப் பண்றது பேட் மேனர்ஸ் சிவா. இப்படி நடுராத்திரியில லைட் ஹவுஸ்ல ஏதோ பண்றாங்கன்னா அது குட் மேனர்ஸ் கிடையாது. நிச்சயமா அதுவும் பேட் மேனர்ஸா தான் இருக்கும். வாங்க போலாம். போலாம். சார், லிஃப்ட் இல்ல சார். சுத்தம் பாரு, இங்க யாருமே இல்ல. வா போலாம், இங்க இருந்து திரும்பி போயிடலாம். யாரோ இங்க சாண்ட்விச் சாப்பிட்டிருக்காங்க. மான்ஸ்டர் சாண்ட்விச் எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுமா? ஒருவேளை நம்மள யாராவது ஏமாத்த முயற்சி பண்ணிருக்கலாம்ல, மான்ஸ்டர் மாதிரி எல்லாம் பண்ணி. இங்க என்னமோ பெரிய தப்பு நடக்குது. இத புடிங்க.
ஒழுங்கா எங்க கூட வந்துடும். லட்டு சிங் சார் எங்க? அவர் போலீஸ்காரர் தானே, பசங்களை தேடுறது அவர் வேலையாச்சு, அதனால யாரையாவது தேடிக்கிட்டு இருப்பாரு. யூடி அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத, ஒருவேளை அவர் ஏதாவது பிரச்சனையில கூட இருக்கலாம் இல்லையா? ஒண்ணும், நம்ம உடனே அவர் தேடி கண்டுபிடிச்சாகணும். என்னையா அர்த்தம்? என்னோட பேரு ஹர்ஹபூசா. நான் சொல்றதுதான் இவங்க எல்லாருமே கேட்பாங்க. நீங்களும் உங்களோட பசங்களும் சேர்ந்து இந்த கடல் பிராணிக்கு தொலை கொடுத்ததுனால உங்களை நான் பழி வாங்க போறேன். இப்ப அந்த கடல் பிராணிய இங்க கொண்டு வந்து உங்க எல்லாரையும் அதுக்கு நான் பலி கொடுக்க போறேன். அடிங்க, வேலத்தை நல்லா அடிங்க, நம்மளோட கடல் பிராணியை இங்க கூப்பிடுங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இந்த தந்தூரி சிக்கன், இந்த மாதிரி எதையாவது அதுக்கு வாங்கி கொடுத்து விட்டு மனுஷன சாப்பிட சொல்றேன், நியாயம் ஆகிட்டு உனக்கு? உபா உபா ஹர்ஹபூசா, உபா. இதுக்கப்புறமும் உங்களால இந்த இடத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல. ஏன்னு கேளு. ஏன்னா உங்க ரெண்டு பேரையும் அந்த கடல் பிராணி சாப்பிட போகுது. கோவப்படும். ஊலா ஊலா ஊலலல்லா அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறீங்களே, எங்களை தனியா விட்டுறாதீங்க அம்மி. சிவா தேங்க்யூ, நீ வந்துட்ட, எனக்கு தைரியம் தானாவே வந்துருச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதோ சீ மாஸ்டர் வந்துகிட்டு இருக்கு. பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க, இப்பவும் தப்புக்கு மேல தப்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க.
நீங்க எங்களோட கடல் பிராணிய பயங்கரமா கோவப்படுத்திருக்கீங்க. இப்ப அந்த கடல் பிராணிய நான் இங்க கூப்பிட போறேன். அதோட கோபத்தை நான் தணிக்க வைக்க போறேன். அதுவும் உங்களை சாப்பிட வச்சு. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நானே கூப்பிடுறேன். புடிங்க அவனை. அவ இங்க இருந்து தப்பிக்கவே கூடாது. ஏய், எல்லாரும் புடிங்கடா. கண்ணுல எரியுதே. பயமுறுத்திக்கிட்டிருக்க என்னோட ஒட்டுமொத்த பிளானையும் நீங்க கெடுத்துட்டீங்க. நான் நிச்சயமா உன்னை விட மாட்டேன் சின்ன பையா. அங்கிள், பையனை மட்டும் சொல்லாதீங்க. பையனை பையனை சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? சிவா, சிவா, என்னோட பேரு சிவா. ரேவா, ஆர்டி, யூடி, லட்டு சிங் சார், நீங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. நான் போய் அந்த அபுஷாவை பிடிக்கிறேன். ஆ,
நோ நோ சிவா 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 பயந்துட்டீங்களா லட்டு சிங் சார்? நானாவது பயப்படுறதாவது சிவா, லட்டு சிங் டிக்ஷனரியில பயோன்ற வார்த்தையே இல்ல. இது ஒரு டூப்ளிகேட் மாஸ்டர் எனக்கு தெரியும், அதனாலதான் உன்ன நான் சண்டை போட அளவு பண்ண. இது மட்டும் உண்மையானதா இருந்திருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு நார் நாரா நார் நாரா கிழிச்சு எரிஞ்சிருப்பேன். ஆமா உண்மையை தானே சொல்றேன். Reaches for Shiva. Hip hip hooray. Hip hip hooray. Hip hip hooray. Hip hip hooray.